ஆண்டவன் நல்லவர்களையே சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இத வந்து அப்படியே இல்லாட்டாலும் கொஞ்சம் வித்தியாசமா வந்து ஒரு சம்ஸ்கிருத சுபாஷித்தத்துல இருக்கு. சம்பதோ மகதாமேவ மகதாமேவச்ச ஆபதா வர்த்ததே க்ஷீயதே சந்திரஹா நது தாராகணஹா க்வசித். உயர்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் சம்பத்து செல்வங்கள், அவளுக்கேதான் வந்து ஆபத்துக்களும் ஏற்படும். எப்படி ஒரு சந்திரன் வந்து வர்த்ததே க்ஷீயதேச்ச, அதுக்கு உதாரணம் சொல்றார். சோ மகதாமேவ சம்பதா, பெரியோர்களுக்கு தான் செல்வம்ங்கிறதும் வரும், மகதாமேவச்ச ஆபதா பெரியோர்களுக்கு தான் வந்து உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு தான் வந்து ஆபத்துக்களும் ஏற்படும். ஏன்னா அவளுக்கு தான் வந்து அதை பொறுத்துக்க கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கு, ஒரு கான்பிடன்ஸ் இருக்குங்கிறதுனாலதான் பகவான் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு செல்வத்தையும் கொடுக்கிறார், சோதனையும் கொடுக்கிறார். வர்த்ததே க்ஷீயதே சந்திரஹ, சந்திரன் வந்து வளர்றான், வளர்பிறையில வளர்றான். க்ஷீயதேச்ச, தேய்விரையும் இருக்கு அவனுக்கு. ஆனா நது தாராகணஹா க்வசித், அல்பமா இருக்கக்கூடிய இந்த தாரகைகளுக்கு வந்து இந்த மாதிரி வர்த்ததே க்ஷீயதே அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொடுத்துள்ள. நமக்கு வந்துருத்தே வந்துருத்தேன்னு நினைக்க கூடாது, நம்மளால பொறுத்துக்க கூடிய அளவுக்கு தான் பகவான் நமக்கு கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட போகணும். அதனால சம்பதோ மகதாமேவ மகதாமேவச்ச ஆபதா வர்த்ததே க்ஷீயதே சந்திரஹா நது தாராகணஹா க்வசித்.